ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அப்ளூபெரி என்டர்டைன்மெண்ட்ஸ். நம்ம இந்தியன்ஸோட ஒரு காமன் ஃபுட்டான உப்மா எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். என்னடா உப்மாலாம் பண்ணி காமிக்கிறே, அதுவே போரிங்கான ஒரு ஃபுட்டாச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. உப்மாவை டெலிஷியஸாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ரெசிபி தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கப் ரவையை வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணணும் உப்மாக்கு, இல்லைனா வந்துட்டு ஒரு மாதிரி நமக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ ஆயில் கொஞ்சம் நல்லா தாராளமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்க்குறோம். உளுந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் வந்துட்டு கடுகு உளுந்து சேர்க்குறோம். ஸோ கடுகு நல்லா வெடித்து வருது இப்போது. ஒரு டீஸ்பூன் உளுந்து, அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வர மிளகா, காஞ்ச மிளகா வந்துட்டு ஒரு ரெண்டு மிளகாய் நல்லா சின்ன சின்னதாக கிள்ளி அதையும் வந்துட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்ம நல்லா சாப் பண்ணி வச்ச ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க கேரட்ஸ், இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய கருவேப்பிலை கொத்து. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்க போகிறோம். ஸோ அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அதே எண்ணெயில் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டு நம்ம வந்துட்டு நல்லா வதக்கணும். ஸோ அதனால் ஒரு சைடில் வச்சு அதை நல்லா வதக்கிடுறேன். இஞ்சி பூண்டு வாசனை இருக்கவே கூடாது, அதை நல்லா அந்த வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு கேரட் மட்டும் இல்லை, அந்த க்ரீன் பீஸ் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணும் அதையும் நீங்கள் குட்டி குட்டியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம கிளறி விடுறோம். இது நல்லாவே குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸையும் ஆட் பண்ணுறோம். ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், கேரட்ஸ், க்ரீன் பீஸ் இருந்தால் க்ரீன் பீஸ், இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கப் அளவுக்கு வாட்டர் ஊற்றுறோம். வாட்டர் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது தான் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கிராஜுவலாக நம்ம ஆட் பண்ணணும், இல்லைன்னா அது அப்படியே கெட்டி கெட்டியாக ஆகிடும். ரொம்ப இந்த வந்து பொறுமையாக செய்யணும் இதை. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஆட் பண்ணியுமே ஒரு இடத்துல அப்படியே ஒரு லம்ப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு விடாமல் நம்ம அதை ஸ்டேர் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் சிம்மில் போட்டு, அப்போ தான் ரவை நல்லா வேகும். ஸோ இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடிடுவோம். ஸோ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது நல்லா இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்ம கிளற ஆரம்பிக்கணும் உப்மாவை. இப்போது சிம் மோடில் வச்சுட்டு விடாமல் நம்ம ஹல்வா கிண்டுற மாதிரி இதை வந்துட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஸோ அது இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வர வரைக்கும் கிண்டி விட்டாச்சு. இப்போது அருமையான உப்மா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி உப்மா செஞ்சு எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.